ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் அண்ட் நமஸ்கார். நான் உங்கள் இளந்தென்றல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 12th பப்ளிக் எக்ஸாம் 2020-21 மார்க்ஸ் கால்குலேஷன் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டோட 10th மார்க்ஸ்லேருந்து 50% அண்ட் 11th மார்க்ஸ்லேருந்து 20% அண்ட் 12th மார்க்ஸ்லேருந்து 30%. ஸோ இந்த செட் 12th எழுத வேண்டிய எல்லாருமே 10th பப்ளிக் எக்ஸாம் எழுதியிருக்காங்க அண்ட் 11th பப்ளிக் எக்ஸாமும் எழுதியிருக்காங்க, 12th எக்ஸாம் மட்டும் எழுதல. ஸோ இது ஓவராலாக சொல்லப்பட்டது. நவ் இந்த 10th மார்க்ஸ்லேருந்து 50% எப்படி எடுக்க போகிறாங்க அப்படின்னா, தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ், இந்த 5 சப்ஜெக்ட்ஸில் நீங்கள் பெஸ்ட்டாக, அதாவது ஹையஸ்ட்டாக எடுத்திருக்கிற 3 சப்ஜெக்ட்ஸோட மார்க்ஸை எடுத்து அதோட ஆவரேஜ்லேருந்து 50% எடுத்துக்குவாங்க. ஸோ இதுதான் 10th 50% அப்படின்றது. அண்ட் தென் 11th மார்க்ஸில் 20%. இது எப்படி அப்படின்னா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக கால்குலேட் பண்ணுவாங்க. ஒரு சப்ஜெக்டோட ரிட்டன் எக்ஸாமில் நீங்கள் வாங்கியிருக்க மார்க் மட்டும்தான் அதில் எடுத்துக்குவாங்க. அதாவது உங்களோட இன்டர்னல் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அகமதிப்பீடு அந்த மார்க்கும், உங்களோட ப்ராக்டிக்கல் எக்ஸாமில் நீங்கள் வாங்கின மார்க், அதாவது செய்முறை தேர்வில் நீங்கள் வாங்கின மார்க்கையும் எடுத்துக்க மாட்டாங்க. இதில் 11th மார்க்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் எழுதியிருக்கீங்கள, அதில் எவ்வளோ மார்க்கோ அதை மட்டும்தான் எடுத்துக்குவாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் 12th ஸ்டாண்டர்டில் 30%. இந்த 30% எப்படி அப்படின்னா, ஒவ்வொரு சப்ஜெக்டோட இன்டர்னல் மார்க்ஸ் அண்ட் உங்களோட ப்ராக்டிக்கல் மார்க்ஸை ஆட் பண்ணுவாங்க. ஆட் பண்ணி அதை 30% கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்குவாங்க. ஓகே, கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும், ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டூடெண்ட்டோட 10th மார்க்ஸ் தமிழில் 100, இங்கிலீஷில் 100, மேக்ஸில் 100, சயின்ஸில் 90, சோஷியல் சயின்ஸில் 90, இப்படி வச்சுக்கோ. ஸோ இதில் பெஸ்ட் 3, அதாவது ஹையஸ்ட் 3 மார்க்ஸ் உள்ள சப்ஜெக்ட்ஸ், அந்த 100, 100, 100, அந்த 300 எடுத்து ஆட் பண்ணி அதை 3 டிவைட் பண்ணால் அதோட ஆவரேஜ் கிடச்சிரும். அந்த ஆவரேஜ்லேருந்து 50%, அதாவது ஆவரேஜ் இன்ட்டு 50/100. ஸோ 100 × 50/100 = 50. ஸோ 10th கிடச்ச மார்க்ஸ் 50. நெக்ஸ்ட் இப்போ 11th மார்க்ஸ் எடுத்துக்கலாம். நான் வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸுக்குமே 100 எடுத்திருக்கேன், ஏன்னா அது ஈஸியாக புரியும் அப்படின்றதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள், தமிழில் 100 அப்படின்னா 100லேருந்து உங்களோட 10 மார்க்ஸ் மைனஸ் பண்ணிடுவாங்க. அதாவது அந்த 10 அப்படின்றது இன்டர்னல் அசஸ்மெண்ட்டில் நீங்கள் எடுத்த மார்க்ஸ், அந்த 10 மைனஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் எடுத்துக்குவாங்க. ஸோ தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் மூணுக்கும் இதான். அண்ட் தென் ஃபிசிக்ஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 100 மார்க்ஸ் அப்படின்னா 100ல் உங்களோட 20 ப்ராக்டிக்கல் எக்ஸாமில் நீங்கள் வாங்கின 20 மைனஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் தென் உங்களோட இன்டர்னல் அசஸ்மெண்ட் மார்க் 10, அதையும் மைனஸ் பண்ணிடுவாங்க. ஸோ டோட்டலாக 30 மார்க்ஸ் அதுலேருந்து மைனஸ் பண்ணிடுவாங்க. ஸோ மைனஸ் பண்ணிட்டா 70. ஸோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு இதுதான் மார்க்ஸோட ரூல். ஸோ தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கிடைச்ச டோட்டல் இன்டூ 20/90 இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். அண்ட் தென் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கிடைச்ச டோட்டல் இன்டூ 20/70. ஸோ இங்கே கிடைக்கிற மார்க்ஸ் எல்லாத்தையும் எடுத்து தனியாக வச்சுக்கணும். அண்ட் தென் 12th தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், இது மூணுக்கும் என்ன அப்படின்னா, ஒன்லி இன்டர்னல் அசஸ்மெண்ட் மார்க் மட்டும் தான் இருக்குது, இந்த 3 சப்ஜெக்ட்ஸ்க்கும் ப்ராக்டிக்கல் கிடையாது. ஸோ 10 × 3, ஸோ கிடைக்கிற அந்த உங்களோட இன்டர்னல் அசஸ்மெண்ட் மார்க்ஸோட 3 மல்டிப்ளை பண்ணிக்கணும். அண்ட் தென் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு உங்களோட ப்ராக்டிக்கல் மார்க்கில் 20 எவ்வளவோ அந்த மார்க்ஸ், ப்ளஸ் 10 இன்டர்னல் அசஸ்மெண்ட்டில் 10 எவ்வளவோ அந்த மார்க்ஸ். ஸோ 20 + 10 = 30. ஸோ இப்போ நமக்கு ஒவ்வொரு கிளாஸோட இண்டிவிஜுவல் மார்க்ஸும் கிடச்சிருச்சு. அண்ட் தென் 10th மார்க்ஸை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம், அண்ட் 11th மார்க்ஸை நம்ம T11, E11, M11 அப்படி வச்சுக்கிறோம். அண்ட் 12th மார்க்ஸை T12, E12, M12 அப்படி வச்சுக்கிறோம் ஃபார் ஈஸி கால்குலேஷன். ஸோ இந்த மார்க்ஸ் எல்லாத்தையும் எடுத்து தனியாக எழுதிக்கணும். ஸோ இந்த பையனோட ஃபைனல் மார்க்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் அப்படின்னா, தமிழ் T12 + T11 + X, அதாவது நம்ம கண்டுபிடிச்சபடி 12th மார்க்ஸ் ப்ளஸ் 11th மார்க்ஸ் ப்ளஸ் அந்த 10th மார்க்ஸ். இந்த 10th மார்க்ஸ் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் காமன், பிகாஸ் 10th 5 சப்ஜெக்ட்ஸ் தான் எழுதியிருப்பாங்க, 12th 6 சப்ஜெக்ட்ஸ் வரும். ஸோ அதனால் இதை காமனாக வச்சுக்கிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், 12th வாங்கின 30 மார்க்ஸ் அண்ட் 11th வாங்கின 20 மார்க்ஸ் ப்ளஸ் 10th வாங்கின 50 = 100. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்டோட தமிழ் மார்க் 100. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் கால்குலேட் பண்ணிக்கணும். கால்குலேட் பண்ணிட்டு டோட்டல் ஆட் பண்ணி 600 டோட்டல் எவ்வளவோ அதுதான் அவங்களோட 12th பப்ளிக் எக்ஸாமோட டோட்டல். ஸோ ஒரு சில பேர் கோவிட் ரீசன்ஸ்னால 12th ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அட்டன் பண்ணல அப்படின்னா, அவங்களோட 11th ப்ராக்டிக்கல் எக்ஸாம் மார்க்ஸை அந்த இடத்துல எடுத்துக்குவாங்க. இன்னொரு சில பேர், நான் 11th ப்ராக்டிக்கல் எக்ஸாமும் எழுதலை, 12th ப்ராக்டிக்கல் எக்ஸாமும் எழுதலை அப்படின்னா, அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 10th 11th
ரிட்டன் எக்ஸாம் மார்க்ஸை அது பேஸ் பண்ணி 12th மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஒருவேளை 11th எக்ஸாமில் ஏதாவது ஒரு சில சப்ஜெக்ட்ஸில் வந்து ஃபெயிலாக இருந்தாலோ இல்லை அந்த சப்ஜெக்ட்ஸ் அதுக்கப்புறம் அரியர் எழுத முடியாமல் போயிருந்தாலோ அந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு 35% ஆஃப் மார்க்ஸ் கவர்மெண்ட் வந்து கிரேஸ் மார்க்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் கோவிட் ரீசன்ஸ். ஒரு சில பேர் நான் 11th ரிட்டன் எக்ஸாமும் எழுதலை, இன்டர்னல்ஸ்மெண்ட்டும் இல்லை, 12th இன்டர்னல்ஸ்மெண்ட்டும் இல்லை அப்படின்றவங்களுக்கு ப்ரைவேட்டாக எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸோட உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க, அந்த சான்ஸில் நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம். ஸோ இதெல்லாம் தாண்டி நீங்கள் கால்குலேட் பண்ணி கொடுத்துருக்கிற மார்க்ஸ் எனக்கு கம்மியாக தெரியுது, ஒருவேளை நான் +2 எக்ஸாம்ஸ் வச்சு நான் எக்ஸாம்ஸ் எழுதியிருந்தா இதை விட மார்க்ஸ் என்னால் கூட எடுத்திருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் ரைட் யுவர் எக்ஸாம்ஸ், அதுக்கான சான்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் திரும்பி அந்த எக்ஸாம் அந்த தேர்வுகளை நீங்கள் திரும்பி எழுதலாம், அதுக்கான வாய்ப்புகள் அளிக்கப்படும். அது எப்போ அப்படின்னா இந்த கோவிட்லாம் சரியாகி ஒரு நார்மலான செட்டில்டு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் ப்ரைவேட் எக்ஸாமினர்ஸ் எழுதுவாங்க, அதாவது தனித்தேர்வர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க எழுதும்போது அவங்களோட உங்களுக்கு எழுதுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அப்படி நினைக்கிறவங்க அந்த சான்ஸை யூஸ் பண்ணி மார்க்ஸ் அதிகமாக வாங்கிக்கலாம். ஸோ ஆஃப்டர் லாங் ஸ்ட்ரகிள் எக்ஸாம் நடக்குமா நடக்காதான்னு இருந்து இப்போ எக்ஸாம் இல்லைன்னு ஆகி அதுக்கான மார்க்ஸ் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க, கூடிய சீக்கிரமே மார்க்ஸ் வந்துடும். ஸோ கெட் யோர் மார்க்ஸ் அண்ட் மூவ் ஆன் ஃபார் யோர் காலேஜ் அட்மிஷன்ஸ். அண்ட் முக்கியமான விஷயம், எல்லா காலேஜுமே நல்ல காலேஜ் தான், எல்லா கோர்சஸுமே நல்ல கோர்சஸ் தான். ஸோ கரெக்டாக சூஸ் பண்ணி நல்லா படிங்க, நல்லா படிச்சு பி பிரைட் அண்ட் ஷைன் இன் யுவர் ஃபியூச்சர். தேங்க்யூ. மணி கூண்டில் உள்ள மணி பார்த்து அடமல்லாந்து நீ கிடக்காதே.